Hello everyone, welcome back to our channel. Today we are going to see cursive writing in English. Cursive writing la nam idu varaiku enna enna paathirukona strokes paathirukonga and small letters paathirukom. Ipo nam enna paathirukona capital letters paathirukonga. Adhula idu varaiku nam enna paathirukona A B C D E F. Inda 6 letters nam paathaachinga. Innikku nam G H idu rendu letter eppadi ezhudanungiratha paakalanga. Let's move on to the class. Capital G வந்து எப்படி எழுதணும் அப்படினு பார்க்கலாங்க. First இந்த first line இருக்கீங்களா இங்க இருந்து ஒரு wave மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கீழ அப்படியே half moon மாதிரி கொண்டு வந்து இந்த third line டச் ஆயிருச்சீங்களா நம்ம C போடுறோம் இல்லீங்களா அதே மாதிரி தாங்க capital C மாதிரியே இங்க செகண்ட் லைன்ல போய் டச் பண்ணி விட்டுருங்க finish பண்ணிட்டு அங்க இருந்து फोर्थ லைனுக்கு ஒரு ஸ்லாண்டா ஒரு லைன் போடுங்க அதுக்கு அப்புறம் left side டர்ன் பண்ணி திருப்பி செகண்ட் லைன்ல போய் finish பண்ணிருங்க ஓகேங்களா இதா வந்து கர்சிவ்ல G லெட்டர் ஓகேங்களா கேபிடல் G first இந்த மாதிரி half moon மாதிரி போட்டுக்கோங்க and பாத்தீங்கன்னா கேபிடல் C மாதிரியே அந்த ஸ்ட்ரோக் போட்டுட்டு இங்க செகண்ட் லைன்ல finish பண்ணிருங்க அதுல இருந்து फोर्थ லைனுக்கு ஒரு ஸ்லாண்டா ஒரு லைன் போட்டு இங்க left side turn பண்ணிக்கோங்க left side turn பண்ணி இங்க போய் செகண்ட் லைன்ல போய் finish பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதா வந்து capital G letter நம்ம நார்மலா ABCD க்கு Cursive writing ABCD க்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்குங்க ஓகேங்களா அந்த மெத்தட்ல எழுதுனீங்கனா தான் உங்களோட ஹேண்டிங் அழகா இருக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா half moon மார்க் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் லைன்ல அதுக்கு அப்புறம் நம்ம C போட்டுக்கோங்க இல்லீங்களா கேபிடல் C அதே மாதிரி போட்டுட்டு இங்க செகண்ட் லைன் டச் ஆனதும் அங்க இருந்து फोर्थ லைனுக்கு ஒரு ஸ்லாண்டா ஒரு லைன் போட்டு இங்க left side turn பண்ணி இங்க செகண்ட் லைன்ல போய் finish பண்ணிக்கோங்க இத வந்து capital G next பாத்தீங்கன்னா capital H பார்க்கலாங்க அதுக்கு இங்க ஒரு wave மாதிரி போட்டுக்கோங்க wave போட்டுட்டு இங்க ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க third line அது டச் ஆனது left side turn பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க then பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டர்ன் பண்ணி ஒரு ஹாக்கி ஸ்டிக் மாதிரி போட்டுருங்க ஓகேங்களா இத வந்து கேபிடல் H லெட்டர் கர்சிவ் ரைட்டிங்ல நாம இப்படி தான் எழுதணும் கேபிடல் H ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் ஸ்ட்ரோக் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதுக்கு அப்புறம் left side டர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டர்னிங் போட்டு ஹாக்கி ஸ்டிக் போட்டு விடணும்ங்க ஓகேங்களா இதங்க கேபிடல் H நம்ம இன்னைக்கு என்ன பாத்துறோம்னா கேபிடல் G and கேபிடல் H இது ரெண்டு லெட்டர் கேபிடல்ல எப்படி எழுதணும்ங்கறத நாம பாத்துறோம்ங்க இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற वीडियोस பார்க்காதவங்க நம்மளோட சேனல்ல போய் பாருங்க அதுல பிளேலிஸ்ட் அப்படினு ஒன்னு இருக்குங்க அதுல போய் பாத்தீங்கன்னா கர்சிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ல இருந்து ஸ்ட்ரோக்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் தனித்தனியா எப்படி எழுதணும்ங்கறத நான் சொல்லி கொடுத்துருக்கங்க அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேபிடல் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்ங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அழகான ஹேண்டிங் கிடைக்குங்க ஓகேங்களா இதுக்கு ஹேண்டிங் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க அந்த ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்க ஹேண்டிங் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்